யாவருக்கும் என் வணக்கங்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பாரத தேசத்தின் வடமேற்கு பகுதியில் ஒரு பெரும் சுடரொளி தோன்றியது. அந்த சுடரொளியின் வெப்பம், அந்த பிரகாசம் உலகெங்கும் திளைத்திருந்தது. அஞ்ஞான பேருளில் மூழ்கியிருந்த மனித இனம் அந்த பேருளி காட்டிய வழியில் நடைபெற்று கொண்டிருந்தது. பிற்காலத்தில் ஆசியாவின் ஆன்மீக ஜோதி என்று போற்றப்பட்ட அந்த பேருளி வேறு யாருமில்லை, நம்முடைய கௌதம புத்த ராஜகுமாரனாயிருந்த அந்த வாழ்வை துறந்து இதற்காக மனிதன் இறக்கின்றான், இறந்த பின் எங்கு செல்கின்றான், ஏன் நோய் அவஸ்தைக்கு உள்ளாக்குகின்றது, எதற்காக முதுமை வருகின்றது, எதற்காக இறக்கின்றான் என்ற பல கேள்விகளால் அவர் துறவியானார். பல உண்மைகளை அறிவதற்காக அவர் அரச மரத்தெருகில் அமர்ந்தார். விழித்து பார்க்கும் பொழுது சித்தார்த்தன் புத்தராகியிருந்தார். அரச மரம் போதி மரமாகியிருந்தது. ஆம், புத்தர் ஞானம் பெற்றிருந்தார். ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக தான் உணர்ந்த கருத்துக்களை உணர்த்த சென்றார். ஆம், ஆசைதான் இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனையும் மாற்றுகின்றது. அப்படிப்பட்ட அந்த ஆசைதான் ஒவ்வொரு பொருளையும் அபகரிக்க தூண்டுகின்றது. பற்றுதான் ஒரு மனிதனை ஒரு வழியில் செல்ல தூண்டுகின்றது. அந்த ஆசை இல்லாத அந்த உலகை படைத்து விட்டார். துன்பமில்லாத உலகை காண முடியும் என்ற பேருண்மையை உணர்த்த சென்றார் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக. புத்தருக்கு முன்னாலே பல பெரியோர்கள் பல அவருடைய ஞான கருத்துக்களை உணர்த்தினார்கள். ஆனாலும் ஏன் இன்னும் துன்பம் நீங்கவில்லை? அந்த காரணத்தை புத்தர் கண்டறிந்தார். ஆசைதான் ஒவ்வொரு மனிதனையும் துன்பத்திற்கு உள்ளாக்குகின்றது என்று உணர்த்தினார் சமூக சீர்திருத்தவாதி புத்தர். அவருடைய எண்வழி கொள்கை என்றென்றும் அவரை நிலைத்திருக்க செய்திருந்தன. அதில் முதலாவது கொள்கை நல்ல நம்பிக்கை. நம்முடைய மனதில் நமக்கு விரோதம் இல்லாமல் நல்ல நம்பிக்கையோடு நாம் இருத்தல் வேண்டும். நல்ல எண்ணம், நம்முடைய எண்ணத்தில் கூட வேறு யாருக்கும் துன்பம் செய்யாமல் நம்முடைய அகிம்சையை கடைபிடிக்க வேண்டும். நல்ல வாய்மை, நம்முடைய நா பிறழி கூட ஒருவரை கடுமையான சொற்கள் சொல்லிவிடக்கூடாது. நம்முடைய வாய்மையில் தான் நம்முடைய குணாதிசயங்கள் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அதனால் அவர் நல்ல வாய்மையை போதித்தார். நல்ல செயல், நம்முடைய செயலில் எந்த ஒரு சிறு பிராணிக்கு கூட நம்முடைய கெடுதல் செய்யக்கூடாது. அகிம்சையை போதித்தார் புத்தர். நல்ல வாழ்க்கை, இவற்றையெல்லாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையும் என்று அவர் கூறினார். நல்ல சாட்சி, நல்ல முயற்சி நம்முள் இருக்க வேண்டும். நம்மால் எந்த உயிருக்கும் கெடுதல் செய்யாமல் இருக்க முடியும், நம்முடைய இலக்கினை நோக்கி நம்மால் வென்றடைய முடியும், அந்த இலக்கினை நிறைவேற்ற முடியும் என்ற பெரும் முயற்சி நமக்குள் இருத்தல் வேண்டும் என்று அவர் தன்னுடைய கருத்துக்களால் போதிக்கின்றார். நல்ல சாட்சி, நம்முடைய மனசாட்சிக்கு நல்ல சாட்சியாக உண்மையோடு இருத்தல் வேண்டும். நமக்கு தெளிவாக நமக்கு உண்மையாக இருத்தல் வேண்டும் என்பதை நல்ல சாட்சி என்று குறிப்பிடுகின்றார் புத்தர். புத்தர் மதத்தை போதிக்கவில்லை, மனிதத்தை போதித்தார். ஒருவன் 1000 பேரை அடித்து துவைத்தாலும் கூட அவன் தன்னை அடக்கியாண்டால் அவன்தான் மிகப்பெரிய வீரன் என்கின்றார். புத்தர் மதத்தை போதிக்கவில்லை, மனிதத்தை தான் போதித்தார். நன்றி, வணக்கம்.